வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னமில்லாம் நீதானே என்னுயிர் காதலனே எபிசோட் 289. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சீன் ஸ்டார்டட். பார்வதி பார்வதி வாயில் பிளட் வர அப்படியே மயங்கி பெட்டில் விழறா. ஆதி காரில் ஆஃபீஸ்க்கு போயிட்டுருந்தவர் சடனாக பிரேக் போட்டு காரை ஸ்டாப் பண்ணுறாரு. ஆதி பார்வதி ஆதிக்கு ஒரு மாதிரி உடம்புலாம் ஸ்வீட் ஆகுது. அவர் மைண்டில் பார்வதி மாமான்னு கத்துற மாதிரி தோணுது. ஆதி பொண்டாட்டிக்கு ஏதோ பிரச்சனையா? ஆதி வேகமாக ஃபோன் எடுத்து பார்வதி கால் பண்ணி பார்க்குறாரு. ஃபுல் ரிங் போய் கட் ஆகுது. ஆதிக்கு இன்னும் டென்ஷன் ஆகுது. வேகமாக காரை திருப்புறாரு. ஆதி பொண்டாட்டி நான் வந்துட்டே இருக்கேன்டி. ஆதி செம வேகமாக காரை ட்ரைவ் பண்ணி 10 நிமிஷத்துலேயே வீட்டுக்கு வந்துடுறாரு. காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு வேகமாக வீட்டுக்குள்ளே ஓடி வராரு. ஹாலில் எல்லோரும் இருக்காங்க. ஆதி ஓடி வரதை பார்த்து புரியாமல் எழுந்து நிற்கிறாங்க. ஆதி யாரையும் பார்க்காம வேகமாக ரூமுக்கு போய் டோர் ஓப்பன் பண்ணுறாரு. பார்வதி பெட்டில் மயங்கி கிடக்கிறத பார்த்து ஷாக்காக பார்வதின்னு கத்திக்கிட்டு பார்வதிக்கிட்டே போகிறாரு. பார்வதி வாயிலிருந்து பிளட் வரதை பார்த்து இன்னும் ஷாக் ஆகிறாரு. ஆதி அம்மான்னு கத்துறாரு. ஹாலில் இருந்து எல்லோரும் வேகமாக ரூம் ஓடி வராங்க. பார்வதி பார்த்து ஷாக் ஆகுறாங்க. அகிலா ஆதி என்னாச்சுப்பா, பார்வதி வாயிலிருந்து பிளட் வருது. ஆதி கண் கலங்க. மா எனக்கு தெரியலம்மா, என் பார்வதி எப்படி இருக்கான்னு பாருங்கம்மா, அவளுக்கு ஒன்றும் இல்லை இல்லை. அகிலா ஆதி பார்வதிக்கு எது ஆகாது, நீ முதல்ல அவளை தூக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலாம். ஆதி கண்ணை தொடச்சி வேகமாக இருந்து பார்வதி கையில் தூக்குறாரு. ஷாம் வேகமாக போய் காரை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஆதி பார்வதி டிக்கெட் போகிறாரு. எல்லோரும் கண் கலங்க ஆதி பின்னாடி போகிறாங்க. ஆதி பார்வதி டிக்கெட் போய் காரில் ஏறுறாரு. அகிலாமும் காரில் ஏறுறாங்க. மற்ற எல்லோரும் வேறு காரில் ஏறுறாங்க. ஆதி பார்வதி கணத்தை பிடிச்சி, ஓய் பொண்டாட்டி என்னாச்சுடி உனக்கு, நான் போகும்போது நல்லா தானே இருந்தேன், திடீர்னு உனக்கு என்னடி ஆச்சு? பார்வதிக்கிட்டே எந்த அசையும் இல்லை. ஆதி எழுதிட்டு பார்வதி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் ஹாஸ்பிட்டல் ரீச் ஆகிறாங்க. ஷாம் கீழே இறங்கி வந்து கார் டோர் ஓப்பன் பண்ணி விடுறாரு. ஆதி பார்வதி கையில் தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகிறாரு. ஆதி டாக்டர்னு கத்துறாரு. ஸ்வேதா கரெக்டாக அவங்க கேபின்லேருந்து வராங்க. ஆதியை பார்த்து வேகமாக அவர்கிட்ட வராங்க. ஸ்வேதா ஆதி பார்வதிக்கு என்னாச்சு? ஆதி ஆன்ட்டி என்னாச்சுன்னு தெரியல, மார்னிங் ஆஃபீஸ் கிளம்பும்போது நல்லா தான் இருந்தா, திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல ஆன்ட்டி, நீங்கள் என்னென்னு பாருங்கள் ப்ளீஸ் ஆன்ட்டி. ஸ்வேதா ஆதி டென்ஷன் ஆகாத, பார்வதி ஸ்ட்ரெச்சரில் படுக்கவே. ஆதி பார்வதி ஸ்ட்ரெச்சரில் படுக்க வைக்கிறாரு. ஸ்வேதா பார்வதிக்கு பல்ஸ் செக் பண்ணுறாங்க. ஸ்வேதா பிளட் ஸ்வேதா ஆதி என்னது பிளட் வேறு வருது, பல்ஸ் வேறு இறங்கிக்கிட்டே இருக்கு. ஸ்வேதா டூ நர்ஸ், உடனே ஐசியூ கூட்டிகிட்டு போங்க. நர்ஸ் அண்ட் வார்ட் பாய் சேர்ந்து பார்வதி ஐசியூ கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆதி பார்வதியை பார்க்குறாரு. ஸ்வேதா ஐசியூக்குள்ளே போகிறாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் வராங்க. ராணி குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டா. சிந்து அண்ணா பார்வதிக்கு என்னாச்சு? ஆதி கண்ணை மூடி செவத்தில் செஞ்சு நிற்கிறாரு. அகிலாம கண் கலங்க ஆதியை பார்க்குறாங்க. உள்ள பார்வதிக்கு ட்ரீட்மெண்ட் போகுது. வணிஜ சைலண்ட் நகர்ந்து போய் நந்தினி கால் பண்ணி எல்லாம் சொல்கிறாங்க. நந்தினி ஷாம் நந்தினி அப்படி என்னாச்சு ஆண்டி அவளுக்கு? வணஜா தெரில நந்தினி. நந்தினி சரி ஆண்டி என்னென்னு பார்த்து எனக்கு கால் பண்ணுங்க. வணஜா ஓகே நந்தினி. நந்தினி கால் கட் பண்ணிட்டு சத்தமாக சிரிக்கிறான். நாகவலி சவுண்டு கேட்டு ரூம்லேருந்து வராங்க. நாகவலி என்னாச்சு நந்தினி? நந்தினி அத்தை அந்த பார்வதியோட குழந்தை இப்போயும் முடிச்சுட்டு போலன்னு சிரிக்கிறான். நாகவலி என்ன சொல்கிற நந்தினி? நந்தினி வணஜா சொன்னதெல்லாம் சொல்கிறான். நாகவலி இவ்வளோ வீக்கானவளா அந்த பார்வதி? நந்தினி ஆமாத்தா அவள் கொஞ்சமில்ல ரொம்பவே வீக் தானே சிரிக்கிறான். நாகவலி அவள் கதை முடிஞ்சா போதும், அதை பார்த்து அந்த ஆதி கடூர் குடும்பமே கதறும். நந்தினி எல்லாம் நடக்க போதாத்தேன்னு சிரிக்கிறான். நாகவலி சந்தோஷமாக சிரிக்கிறாங்க. அட்ட ஹாஸ்பிட்டல் ஸ்வேதா ஏஷியூலேருந்து வெளியே வராங்க. ஆதி ஆன்ட்டி பார்வதி. ஸ்வேதா ஆதி பார்வதி என்ன சாப்பிட்டா? ஆதி ஆன்ட்டி அவள் என்ன எதுவும் சாப்பிடல. ஸ்வேதா நைட் என்ன சாப்பிட்டா? ஆதி இட்லி தான் சாப்பிட்டேன் ஆன்ட்டி. ஸ்வேதா இல்லாதி சம்திங் இஸ் ராங், அவள் வேறு என்னமோ சாப்பிட்ருக்கா. நாங்கள் அவள் பிளட் சாம்பிளை லேபுக்கு அனுப்பணும், ஆனால் எதுவும் தெரியல. அகிலா அப்பயே பார்வதிக்கிட்டியாச்சு ஸ்வேதா? அவள் இப்போ நல்லா இருக்கா இல்லை ஒன்றும் இல்லை இல்லை. ஸ்வேதா நோ அகிலா, பார்வதி ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருக்கா, எல்லோரும் ஷாக் ஆகிறாங்க. ஆதி ஆன்ட்டி. ஸ்வேதா ஆதி ஏதோ தப்பு நடந்திருக்கு, சொல்ல கஷ்டமாக தான் இருக்குது பட் சொல்லியே ஆகணும். பார்வதி அப்புறம் குழந்தைங்களோட பிரீத்திங் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு.
பேபிஸ்கிட்ட எந்த மூமெண்ட் இல்லை. ஆதி ஷாக்கு. ஸ்வேதா, அது என்னன்னே கண்டுபிடிக்க முடியல. ஆனே ஏதோ ஒன்று பாரதி ரொம்ப அஃபெக்ட் பண்ணியிருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிச்சா மட்டும்தான் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்க்க முடியும். நான் வேற ஒரு சீஃப் டாக்டர்கிட்ட ரிப்போர்ட் அனுப்பி பார்த்தேன். பட் ரிப்போர்ட்லாம் நார்மலாக தான் இருக்குது. ஆனால் என்ன ப்ராப்ளம் கண்டுபிடிக்க முடியல. ஆதிக்கு ஒன்றும் புரியல, அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறாரு. அகிலா, என்ன சொல்கிற சிவத்தை, எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஸ்வேதா, ஐ எம் சாரி அகிலா, எனக்கே ஒன்றும் புரியல. அகிலா, நீ எப்படி சொன்ன எப்படி ஸ்வேதா? ஸ்வேதா, உங்ககிட்ட பார்வதி தான் சொன்னாளா? ஏதோ விசில் ரொம்ப ரியாக்ட் பண்ணாளா? அகிலா, அப்போல்லாம் எதுவும் சொல்லலை ஸ்வேதா. அண்ணாணிக்கு நீ லாஸ்ட்டாக எழுதி கொடுத்த டேப்லெட்டை போட மாட்டேன்னு ரொம்ப அடம் பண்ணான். ஆதி ஃபோர்ஸ் பண்ணி கொடுத்தது கீழே துப்பிட்டான். ஆதி கூட பார்வதி மேலே கோவப்பட்டான். அப்புறம் ஆதி இப்படி சமாதானம் பண்ணிட்டான். ஆனால் அந்த டேப்லெட் போட சொன்னாலே அவள் கொஞ்சம் மூட் ஆஃப் ஆகிடுவா. ஸ்வேதா, ஏன் டேப்லெட் போட மாட்டேன்னு சொன்னா? அகிலா, அது என்னமோ ரொம்ப கசப்பாக இருக்குது, அது போட்டால் வாமிட் வர மாதிரி இருக்குன்னு சொன்னான். ஸ்வேதா, வாட், கசக்குதுன்னு சொன்னாளா? அகிலா, ம். ஸ்வேதா, என்ன சொல்கிற அகிலா நீ? அது விட்டமின் டேப்லெட், அது ஒன்றும் வாமிட் வர அளவுக்கு கசப்பாக இருக்காது. ஃபுல்லாக விட்டமின்ஸ் நிறைஞ்ச ஃப்ரூட்ஸால் செஞ்சுருப்பாங்க. அது கூட கொஞ்சம் சேர்த்துருப்பாங்க. ஸோ லைட்டாக கசப்பாக இருக்கும், ஆனால் வாமிட் வர அளவுக்கு இருக்காது. ஆதி, ஆன்டி இல்லை, அவள் கசக்குதுன்னா சொன்னேன். ஸ்வேதா, ஹவ் இஸ் பாசிபிள் ஆதி, அந்த டேப்லெட்டை எல்லாருமே சாப்பிட்லாம். ஓகே, வெயிட். ஸ்வேதா ஒரு நர்ஸை கூப்பிட்டு பருதி கழுத்து கொடுத்து அந்த டேப்லெட்டை மெடிக்கல்ந்து வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. ஒரு நர்ஸ் போய் வாங்கிட்டு வந்து ஸ்வேதா கிட்ட கொடுக்குறாங்க. ஸ்வேதா, ஆதி இந்த டேப்லெட் தானே? ஆதி, ஆமாம் ஆன்ட்டி. ஸ்வேதா அந்த டேப்லெட் ஸ்ட்ரிப்லேருந்து ஒரு டேப்லெட் எடுக்கிறாங்க. ஆதி டேப்லெட்டை பார்த்து ஷாக்கு. ஆதி, ஆன்ட்டி இந்த டேப்லெட்? ஸ்வேதா, என்ன ஆதி, இதானே நான் பார்வதிக்கு எழுதி கொடுத்தது, நீ இதானே சொன்ன? ஆதி, ஆன்ட்டி டேப்லெட் ஸ்ட்ரிப் இப்படி தான் இருந்துச்சு, ஆனால் டேப்லெட் இது மாதிரி இல்லையே. ஸ்வேதா, என்ன சொல்கிற ஆதி? ஆதி, ஆன்ட்டி அந்த டேப்லெட் எல்லோ கலரில் இருந்துச்சு, ஆனால் அது ரெட் கலரில் இருக்குது. ஸ்வேதா, எனக்கு ஒன்றும் புரியல ஆதி. பாரதிக்கு நான் பண்ண டேப்லெட் இது தான், ஆனால் நீ சொல்கிறத எனக்கு புரியல. ஆதி, ஆன்ட்டி நான் பாரதி கொடுத்த டேப்லெட் இது இல்லவே இல்லை. ஸ்வேதா, ஆதி நீ உடனே பாரதி கொடுத்த டேப்லெட் எடுத்துகிட்டு வா. ஆதி, சரி ஆன்ட்டி. அருண், ப்ரோ நீ இங்கே இரு, நான் போய் எடுத்துகிட்டு வரேன். அருண் வேகமாக போகிறாரு. ஆதி ஒன்றும் புரியாமல் கண் கலங்க நின்றுட்டுருக்காரு. எல்லோரும் டென்ஷனாக நின்றுட்டுருக்காங்க. ஐசியூக்குலேருந்து ஒரு நர்ஸ் வேகமாக ஓடி வராங்க. நர்ஸ், மேம், அவங்க ஸ்வேதா வேகமாக உள்ளே போகிறாங்க. ஆதி பதட்டமாக ஐசியு ஹோல் வழியாக பார்க்குறாரு. பார்வதி மூச்சு விட முடியாமல் இழுத்து இழுத்து விடுறா. ஆதி கண்ணில் கண்ணீரோட பார்வதி பார்க்குறாரு. ஸ்வேதா பார்வதிக்கு இன்ஜெக்ஷன் போடுறாங்க. பார்வதி நார்மலாகிறா. ஸ்வேதா கூட இருக்கிற டாக்டர்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஆஃப்டர் 30 மினிட்ஸ் ஸ்வேதா வெளியே வராங்க. கரெக்டாக அந்த டேப்லெட் எடுத்து வர்றாரு. ஸ்வேதா அதை வாங்கி பார்க்குறாங்க. ஸ்வேதா, ஆதி இதில் எழுதி கொடுத்த டேப்லெட்டே இல்லை, டேப்லெட் சேஞ்ச் ஆகியிருக்கு. ஆதி, ஆன்ட்டி அதுக்கு வாய்ப்பே இல்லையே, நான் தானே வாங்கி போய் பார்வதி கொடுத்தேன். ஸ்வேதா, இல்லை ஆதி, நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன், ஏதோ தப்பு நடந்திருக்கு. ஆதி யோசிக்கிறாரு. ஸ்வேதா, நான் முதல்ல இது என்ன டேப்லெட்னு கண்டுபிடிக்கிறேன். ஸ்வேதா வேகமாக போகிறாங்க. ஆதி அகிலாமாவை பார்க்குறாரு. அகிலா, ஆதி அன்றைக்கி நீ டேப்லெட் வாங்கிட்டு வரும்போது ஏதோ நடந்துச்சா? ஆதி யோசிக்கிறாரு. பார்வதி, மா அன்னைக்குன்னு ப்ரெக்னென்ட் லேடி மேலே வந்து அடிச்சுது, டேப்லெட் கீழே விழுந்ததுன்னு எல்லாம் சொல்கிறாரு. அகிலா, அப்போ யாரும் பிளான் பண்ணி டேப்லெட்டை மாற்றி வச்சுருக்காங்க. ஆதி கோவமா, மா கண்டிப்பாக அந்த ரிஷிக்கோட வேலையாக தான் இருக்கும், நான் அவளை என்ன பண்ணுற பாருங்கன்னு கோவமாக போக போகிறாரு. அகிலா, ஆதி கொஞ்சம் பொறுமையாக ஸ்வேதா வரட்டும். ஆதி கோவமாக வாழில் செஞ்சு நிற்கிறாரு. ஆஃப்டர் 1 ஹவர் ஸ்வேதா வராங்க. ஆதி, ஆன்ட்டி அது என்ன டேப்லெட்னு பார்த்தீங்களா? ஸ்வேதா, ஆதி இது ஃபாரின் கண்ட்ரீஸில் தடை செய்யப்பட்ட ஒரு ட்ரக்ஸ்ன்னு கூட சொல்லலாம். ஆதி ஷாக்கு. ஸ்வேதா, அந்த டேப்லெட்டை சாப்பிட்டு சாப்பிட்டு அது சுவாசத்தை மொத்தமாக பாதிக்கும், முக்கியமாக ப்ரெக்னென்ட் லேடிஸோட யூட்ரைன்ஸ் அப்புறம் பேபிஸோட மூமெண்ட்டை பாதிக்கும். தொடர்ந்து 45 நாள் போட்டால் அம்மா குழந்தை ரெண்டு பேருமே. ஆதி, வேணா ஆன்ட்டி சொல்லாதீங்க. ஸ்வேதா, ஆதி கூல், இந்த டேப்லெட் எப்படி பார்வதி கொடுத்தேன், இது யார் மாற்றி வச்சா? ஆதி அணி ஹாஸ்பிட்டல் நடந்ததை சொல்கிறாரு. ஸ்வேதா, ஓகே ஆதி, நான் என்னென்னு பார்க்குறேன், ஆனால் நமக்கு இப்போ டைம் இல்லை. ஆல்ரெடி அந்த டேப்லெட் பாரதியோட பிளட்டில் கலந்துருக்கும். நார்மல் அது 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணும். ஆனால் பாரதி ஹெல்த்தை பற்றி உனக்கு தெரியும்ல. பாரதி அந்த டேப்லெட் சீக்கிரமே அவாய்ட் பண்ணியிருக்கு. இன்னும் 6 மணி நேரத்துக்குள்ளே நம்ம பாரதிக்கு ஆன்டிபயோட்டிக் கொடுத்தே ஆகணும். அப்படி இல்லைன்னா ஐம் சாரி ஆதி, பாரதி குழந்தைங்க ரெண்டு பேருமே காப்பாற்ற முடியாது. ஆதி, ப்ளீஸ் ஆன்ட்டி எப்படி சொல்லாதீங்க, பார்வதிக்கும் குழந்தைங்களுக்கும் நான் எதுவும் ஆக விட மாட்டேன். ஸ்வேதா, ஆதி ஒன்றை மட்டும் மைண்டில் வச்சுக்கோ,
டைம் போக போக பார்வையோட கண்டிஷன் கிரிட்டிக்கலாகிட்டே போகும். குழந்தைங்களோட ப்ரீத்திங் மொத்தமாக ஸ்டாப் ஆகிடும். கொஞ்சம் தங்கிக்கிட்டே கூடவே பார்வையோட ப்ரீத்திங்கும். ஆதி, ஆண்டி நீங்கள் என்ன மெடிசன் மட்டும் சொல்லுங்கள், நான் எப்படியாச்சும் கொண்டு வரேன். ஸ்வேதா, ஆதி மெடிக்கல் இல்லை, அதுக்குன்னு மெடிசன் கண்டுபிடிக்கல. என்னோட மெடிக்கல் கிளாஸில் என்னோடய ப்ரொஃபஸர் ஒன் டைம் சொன்னார், இந்த ப்ராப்ளமுக்கான ஆன்டிபயோட்டிக் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் ஒரு காட்டுக்குள்ளே இருக்க மலையில் இருக்குது. அந்த காட்டுக்குள்ளே ஒரு சித்தர் இருக்கார், நீ அவரை பார்த்து ப்ராப்ளமை சொல்லு, கண்டிப்பாக அவர் உனக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஆதி, சரி ஆண்டி, நான் எப்போவே போகிறேன், கண்டிப்பாக அந்த மருந்தோடு தான் திரும்பி வருவேன். ஸ்வேதா, லேட் பண்ணிடாத ஆதி. ஆதி, சரி ஆண்டி. ஷாம், ஆதி நானும் கூட வரேன்டா. ஆதி, இல்லை ஷாம், நான் போயிட்டு வரேன், நீ இங்கே இரு. ராஜா, ஆதி நான் உங்கள் கூட வரேன், நீங்கள் மறக்கக்கூடாது. ஷாம், ஆதி ஆமாண்டா, ராஜாவை கூட்டிகிட்டு போ. ஆதி, ஆதி டு ஸ்வேதா, ஆண்டி நான் சீக்கிரமாக அந்த மெடிசனை கொண்டு வரேன். ஸ்வேதா, சரி ஆதி. ஆதி, ஆண்டி நான் ஒரு வாட்டி பார்வதி பார்த்துட்டு போகிறேன். ஸ்வேதா, ஆதி ஐசியூவில் போகிறாரு. பார்வதி எந்த ஐசியூ இல்லாமல் பெட்டில் படுத்துட்ருக்கா. ஆதி கண் கலங்க பார்வதி பார்க்குறாரு. புரியாத கவிதையில் பிள்ளையா தவறுக்கு காதல் விளையான்னு சாங் ப்ளே ஆகுது. ஆதி கண்ணை தொடச்சிட்டு வேகமாக ஐசியூலேருந்து வெளியே வராரு. ஆதி நேராக அகிலா அம்மாக்கிட்ட வந்து அவங்க கையை பிடிச்சி, மா நான் சீக்கிரம் வந்துடுறேம்மா, நான் வர வரைக்கும் என் பார்வதியும் குழந்தைங்களையும் பார்த்துக்கோங்கம்மா. அகிலா, ஆதி. ஆதி, மா நீங்கள் அவளை பார்த்துக்கோங்கம்மா, கண்டிப்பாக வெண்ணிட்டு போக மாட்டாம்மா. அகிலா, கண்டிப்பாக போக மாட்டாதி, நீ போயிட்டு சீக்கிரவா. ஆதி, சரிம்மா. ஆதி வேகமாக ராஜா கூட்டிகிட்டு கிளம்புறாரு. வனஜா ஸ்வேதா சொன்ன எல்லாத்தையும் நந்தினிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. நந்தினி, அத்தை அந்த டேப்லெட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தான் கண்டுபிடிச்சிட்டாங்களாம். நாகவல்லி, அதை விட நந்தினி, நாம் தான் அதை பண்ணனு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் ஒன்று மட்டும் நடக்கக்கூடாது, அந்த ஆதிக்கு அந்த மருந்து கிடைக்கவே கூடாது. அந்த பார்வதி குழந்தைங்க மூணு பேர் செத்து போகணும். நந்தினி, சரி அத்தை, நந்தினி கால் பண்ணி சொல்கிறா. நாகவல்லி டென்ஸ்னா ஹாலில் நடந்துட்டுருக்காங்க. ஆதி ராஜா வேகமாக காரில் போயிட்டுருக்காங்க. அவங்க காரை ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு காரில் ரவுடிஸ் வராங்க. சீன் ஃப்ரீஸ்ட்.